ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதவும் அம்மாவும் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் 65, இது ரொம்பவே டேஸ்ட்டாக, சிக்கன் 65 அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க, இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதை ஃபஸ்ட்டு சுட தண்ணியில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கலாம். இது இப்படியே 2 நிமிஷத்துக்கு சுட தண்ணியிலே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா இதை டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேட்டர் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 4 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 4 டேபிள்ஸ்பூன் மைதா, 3 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ண பிறகு 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு வேது, பொடியாக நறுக்கின 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தழை, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ண உடனே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக்கான கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி தேவைப்பட்டுச்சு. இந்த அளவுக்கு திக்காக மிக்ஸ் பண்ண உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம சுட தண்ணியில் போடுறப்பே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன், உங்களுக்கு தேவைப்பட்டாக்கா சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணியாக ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 வானல்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா சேர்த்து டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து பிறகு ஒரு கரண்டி வச்சு அடியில் ஒட்டாமல் லைட்டாக எடுத்து விட்டுருங்க. அப்புறமா இது நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா எடுத்துடலாம். இது ரெடி ஆகிடுச்சு. இது ரெடி ஆகிடுச்சின்னு எப்படி தெரியும்னா, நம்மளோட காலிஃப்ளவரோட ஸ்டெம்லாம் வந்து நல்லா சுருங்கி இருக்கும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காலிஃப்ளவர் 65 வெளியே கிரிப்ஸியாக, உள்ளே ஜூஸியாக, சிக்கன் மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.